வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ். அதாவது டெக்னாலஜி வளர வளர ட்ரீட்மெண்ட்ஸும் அதிகமாகிக்கிட்டே போச்சுன்னே சொல்லலாம். ஸோ லைஃபை சேவ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிராங்கியல் தெர்மோபிளாஸ்டி, அதாவது ஆஸ்துமா வந்த பேஷண்ட்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நோஸ் அல்லது மவுத் வழியாக ஒரு கேபிளை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேபிள் லங்ஸ் வரைக்கும் போகும். அது எங்கே டிஃபெக்டாக இருக்கோ அந்த இடம் வரைக்கும் போகும். அங்கே போயிட்டு அந்த கேபிளிலேருந்து ஒரு எலக்ட்ரோட் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி தேவையில்லாத மசில் டிஷ்யூஸ் எல்லாம் ஹீட் பண்ணி குறைச்சிடும். இதனால் ஏர் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆக முடியும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். ஒரு பர்சன் அவனோட கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்களால இன்னொரு கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு லைஃபை லீட் பண்ண முடியும். ஸோ இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனில் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஸ்லிட், அதாவது சின்ன கீரல் மாதிரினே வச்சுக்கலாமே, ரிப்ஸுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்லிட் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் ஒரு 3 ஹோல்ஸ் மேக் பண்ணி ஃபேட், தேவையில்லாத டிஷ்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிட்னி கனெக்ட் ஆகிருக்க பிளட் வெசல்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த பிளட் வெசல்ஸை கிளாம்ப் பண்ணுறாங்க. இது செஞ்சு முடித்தோடனே கிட்னியை வெளியெடுத்து சேஃபாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி எதுக்கு அப்படின்னா, ஆர்டரி, அதாவது நல்ல பிளட்லாம் எடுத்துகிட்டு போகுதில்ல அந்த பிளட் வெசல், அதில் ஏதாவது பிளாக் இருந்தால் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் ஆம்லேயோ லெக்லேயோ ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த ஆர்டரி வழியாக ஒரு டியூபை சென்ட் பண்ணுறாங்க. அந்த டியூப் எங்கே பிளாக் இருக்கோ அங்கே வரைக்கும் போயிட்டு ஒரு பலூன் மாதிரி ஒரு விரியும். விரியும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்க பிளாக்கை நல்லா அது ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பிளட்டை ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ண வை. அண்ட் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, விஸ்டம் டீத் ரிமூவல், அதாவது கடவாய்ப்பல்ல எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கடவாய்ப்பல் இருந்த இடத்துல ஒரு அனஸ்தீசியா கொடுத்துட்டு கம் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற டீத்தை ஸ்மால் ஸ்மால் பீசஸாக ட்ரில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பீசஸ்லாம் ரிமூவ் பண்ணி கம்மை பழைய மாதிரி ஸ்டிச் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னா, ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது முகம் சிதிலம் அடைஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஃபேஸையே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்குன்னா, 2016 ஆண்டி சாட்னஸ் அப்படின்றவருக்கு நடந்திருக்கு. இது 56 மணி நேரம் சர்ஜரி நடந்திருக்கு. 12 சர்ஜன்ஸ் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் பல சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, சயின்ஸ் ரிசர்ச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் ஏதாவது நிறைய தெரிஞ்சிருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.